புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இன்னைக்கு நம்ம பாபு காணொலி, இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாங்க, ஒட்டுமொத்த இந்து மதத்தை கேவலப்படுத்திட்டாங்க, இந்துக்களுக்கு மட்டும் இதே போல அக்கிரம அநியாயத்தை பண்றாங்களே, இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? இந்துக்களே ஓடி வாருங்கள், இந்துக்களே திரண்டு வாருங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இதை போல இந்துக்களுக்காக மட்டும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்து பாதுகாவலர்கள் இந்த சமயத்துல எங்க போனாங்க? இந்து மதங்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்ற அதை போன்ற பாதுகாவலர்கள் எதை போன்ற இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க? கோயில் என்பது அனைவருக்கும் பொதுவான விஷயம். அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சாமி அதை விட எல்லாருக்கும் பொதுவானவர். தங்களை இந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க எந்த சாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சாமியை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம். கோயில் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அதே போல எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற கோயிலுக்குள்ள இன்னார் தான் மரணம் அப்படின்ட்டு ஏதாவது வேதத்துல எழுதிருக்கீங்களா? எந்த வேதத்திலையும், நாங்க படிச்ச எந்த வேதத்திலையும் அதே போல எழுதல. ஆனா பாருங்க, ஏதோ ஒரு வேதத்துல இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா எழுதி வச்ச மாதிரி இன்னார் தான் கோவிலுக்குள்ள வரணும், இன்னாரை தவிர வேற யாராவது கோயிலுக்குள்ள வந்தா நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ட்டு சிதம்பரம் நடராஜர் கோவில்ல பண்றாங்க பாருங்க. நேற்று நடந்த சம்பவம் இது, 5-10 வருஷத்துக்கு முன்னாடியோ 50-100 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த சம்பவம் கிடையாது. இப்ப நம்ம பாத்துருக்கிற இந்த காணொலி சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நேற்று இதனும் நடந்தது. ஒரே ஒரு பெண்ணை சுத்தி எத்தனை பேர் சுத்தி நிக்கிறாங்க பாருங்க. அவர்கள் தங்களை தாங்களே பட்டர் என்றும் தீட்சிதர் என்றும் அர்ச்சகர்கள் என்றும் அப்படின்ற ஒரு பேர்ல அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா அதை போல இடத்துல இருக்கிறவங்க கோவிலுக்கு வர ஒரு பெண்மணி கிட்ட இப்படிதான் அநாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டத்துல எழுதி இருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. இல்ல இதே போல ஒரு பெண்ணை இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வெளியே இழுத்துன்னு போய் விடணும் அப்படின்ட்டு இவங்க படிச்ச வேதத்துல எங்க எழுதியிருக்குன்ட்டு அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில்ல எழுதி வைக்க சொல்லுங்க. இதை போல அநியாயம் அந்த பெண்ணுக்கு நடந்ததை தொடர்ந்து அவர்கள் எதற்காக இதை மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களே விளக்கியிருக்காங்க. இதனை தட்டி கேட்டு அதே கோயிலை சேர்ந்த கணேஷ் என்ற தீட்சிதருக்கும் மற்ற தீட்சிதர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு குறிப்பிட்ட சாதியின் பேரை சொல்லி அந்த மாவை திட்டி, இது வந்து ஜாதி தீண்டாமை, இது இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க போயிட்டு கேட்டோம். கேட்கும் போது ஆளுக்காளு மாத்தி மாத்தி சொன்னாங்க. அதையும் மீறி சாமியை பார்க்கணும்னு சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா சொம்பு திருடத்துக்காக வந்தாங்க அப்படின்ற ஒரு பழி வேற. அதான் நான் கேட்டேன். ஆமா சார், ஆமாங்க ஐயா, 10 சொம்பு நான் திருட வந்தேன், 2000 சொம்பு வந்திருக்கு, 10 சொம்பு நான் திருட வந்தேன், இங்க இருந்த எல்லாத்தையும் நீங்க திருடிட்டீங்க, அதனால சொம்பு தான் பாக்கியா இருந்தது, அந்த சொம்ப நான் திருட வந்தேன். இப்போ உங்க பாஷையில சொல்லணும்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த சாதியின் பேரை சொல்லி திட்டுறீங்க இல்லைங்களா அந்த மாவை. இப்போ அதை போல சாதியை சேர்ந்த பெண்ணாவது கூட அந்த மாதிரி இருக்கட்டுமே. இப்போ அதை போல சாதியை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அந்த கோவிலு என்ன கெட்டு போயிட போதே? இதை போல சாதியை பார்த்து, ஆளை பார்த்து, வசதியை பார்த்து, இன்னாரை பார்த்து, மனிதர்கள் இத்தனை ரகம் இருக்குன்ட்டு அப்படி அப்படியே கேட்டகரி வைஸ் அப்படியே பிரிச்சு வச்சுட்டு ஆளுக்கு தகுந்த மரியாதை வசதிக்கேத்த பூஜை இதை போல எல்லா விஷயத்திலையும் பாகுபாடு பார்த்துருக்கிற இவங்க தான் உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் சமம்னு சொல்லி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்துன்ற மந்திரத்தை சொல்லி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் க்ஷேமமா இருக்கணும்னு வேண்ட ஒரே ஜீவன் இவங்க தானா? இத மட்டும்தான் பிராமணர்கள் என்னைக்குமே சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, ஒரு தாய் மக்களும் இல்ல, ஏன்னா எல்லோரும் ஓர் தாய் மக்களே. ஒரு தாய் மக்கள் இவங்க, லோகா சமஸ்தாவும் இவங்க, சுகினோ பவந்தும் இவங்க தான். அதே போல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு க்ஷேமமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ற இவங்க தான் இன்னைக்கும் சாதி பேரை சொல்லி திட்டுறது, தீண்டாமைய கடைபிடிக்கிறது, இன்னாதான் கோவிலுக்குள்ள வரணும்னு இவங்க முடிவு பண்றது. என்ன பண்றாங்க, நான் போகும்போது வரும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டு ஜாதி பேரை சொல்றது, அசிங்கப்படுத்துறது, ஒரு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட்ட பகல்ல பட்ட திருநீர் பட்ட கொட்டை ருத்ராட்ச கொட்டை மாலை எக்ஸ்ட்ரா ரூபம் எல்லாம் ஏதோ போட்டுருங்க போதுக்கு. ஆனா பாருங்க, இந்த போல எல்லாத்தையும் போட்டுட்டு பட்ட பகல்லயே இத்தனை மக்கள் மத்தியில சாமி கும்பிட வந்த ஒரு பெண்ணை இத்தனை பேரும் சேர்ந்து இழுத்துட்டு போய் கோயிலுக்கு வெளியே தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துல ஒவ்வொருத்தர் கையில கேமரா மொபைல் இருக்கிற இந்த நேரத்துல கோவிலை சுத்தி சிசிடிவி வச்சிருக்கும் போதே மீடியா உலகத்துல வாழ்ந்து நிக்கிற இப்பவே இதை போல பட்ட பகல்ல அநியாயம் பண்ணீங்கன்னா விஞ்ஞானம் வளராத எல்லா காலத்துக்கும் முன்னாடி நீங்க என்ன மாதிரி மனிதர்கள் கிட்ட தீண்டாமைய கடைபிடிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு இதை போன்ற சம்பவங்களே சாட்சி. ஏன்னா எல்லோரும் ஓர் தாய் மக்களே.
இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்க இந்துக்களுக்கு ஏதாவது உண்ண நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள திஞ்சு நின்று இல்லைங்களா ஒரு கட்சி. பாஜக 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 அந்த கட்சி தான். அந்த கட்சியில நாங்க இந்த மாவு நிறுத்தி வைக்கிறோம். எந்த மாவே பிராமின் அப்படிங்கிறதுல ஐ ஹாவ் பிரைட். அந்த மாதிரி இந்த சாதியில நான் இருக்கிறதே பிரைடு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த மாவை தான் அனைவருக்கும் பொதுவான ஒரு தேர்தலில் நிக்க வச்சு அந்த மாவை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா ஒரு சமயத்துல இதே போல சொன்னாங்க. யாரு இதே போல சுக்கினோ பவந்து சொல்றவங்களை பத்தி. கோயில்களையும் கோயிலில் பூஜை செய்பவர்களையும் வேதம் ஓதுபவர்களையும் நாம் நன்றாக கவனித்துக் கொண்டால் சமூகம் நன்றாக இருக்கும், நாமும் சுபிட்சமாக இருப்போம். கோவில் சரி, அது என்ன கோவிலுக்குள்ள பூசை செய்கிற அர்ச்சகர்களை நாம நல்ல விதமா பாத்துக்கினாதான் இந்த உலகம் க்ஷேமமா இருக்கும்ட்டு. கொரோனா வைரஸ் வந்தது இல்லைங்களா, அந்த கொரோனா வைரஸ் சமயத்துல கோவில்ல பூசை பண்ற அர்ச்சகர்கள் அர்ச்சனை பண்ணி கொரோனாவை ஃபுல் ஊதி விட வேண்டியதானே. பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தியா. ஏன்னா அதை போன்றவங்க நல்லா பாத்துக்கினா தான் உலகம் க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே. ஆனா பாருங்க, இந்த போன்ற வைரஸ் வந்து நம்ம உலகத்தை தாக்கும் போது கோவில்ல அர்ச்சனை பண்ற அர்ச்சகர்கள் அர்ச்சனை பண்ணி க்ஷேமமாக்கல. மந்திரம் சொல்லி கொரோனா வைரஸை விரட்ட முடியல. இன்னைக்கும் அந்த கொரோனா வைரஸ் வேற வேற உருவத்துல உருமாறி வந்துட்டு தான் இருக்கு. அது யாரும் தடுக்க முடியல. அதே போல உருமாறி உருமாறி வந்துட்டு இருக்கிற இதை போன்ற வைரஸ் கிட்ட இருந்து மனித உயிர்களை பாதுகாப்பது மருத்துவர்கள் தான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு சொல்லி எல்லா மனிதர்களும் க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஜீவன்கள் கிடையாது. மனித உரிமைகளை பாதுகாத்து காப்பாத்துகின்ற மருத்துவர்கள் நல்லா இருக்கணும், அந்த மருத்துவர்களின் நலனுக்காக நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு அர்த்தங்குது. ஆனா பாருங்க, இன்னார் கோவிலுக்குள்ள வரணும் இன்னார் கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு மனிதர்கள் பேதம் பார்த்து பிரிச்சு வைக்கிற இதை போன்ற ஒட்டுமொத்த மக்களும் அவங்க காலில் போய் விழணும். இந்த சாதியை சேர்ந்தவங்க ஒரு பெண்ணை திட்டி அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா கோயிலோட ஆச்சாரம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தின் பேர்ல நீங்க அந்த அம்மா உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா என்னமோ தெரியல. அப்படிதான் வச்சுக்கங்களேன், அந்த அம்மா கோயிலுக்குள்ள வரதால உங்க ஆச்சாரம் கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்மையை கூட எடுத்துக்கங்களேன். இப்ப எந்த கோவில்ல அந்த பெண்மணியை உள்ள விடமாட்டோம்னு சொல்லி அத்தனை பேரை சுத்தி கலட்டா பண்ணாங்களோ அந்த கோவிலோட போட்டோஸ் தான் இதெல்லாம். இந்த புகைப்படங்களை நல்லா பாருங்க. பப்ளிக்ல இருந்து அந்த கோவில்ல அர்ச்சனை பண்ற அர்ச்சகர்கள் உட்பட அந்த கோவிலுக்குள்ள தான் யூரின் பாஸ் பண்றாங்க. சமீபத்துல ஒரு செய்தி இருக்குங்களா, ரொம்ப நாட்கள் முன்பாக கிடையாது, 10 தினங்களுக்கு முன்பாக வந்த செய்தி. மயிலாடுதுறையில ரங்கநாதர் அப்படின்ற ஒரு கோயிலுக்குள்ள 15 கிலோ சாமிக்கு சொந்தமான கோவிலுக்கு சொந்தமான வெள்ளி பொருட்கள் 15 கிலோ காணாம போச்சு, தகடுகள் உட்பட. அதே போல கோவிலுக்கு சொந்தமான வெள்ளி 15 கிலோ காணாம போன உடனே யார் யாரோ எடுத்திருப்பாங்கன்னு தேடுறாங்க. எப்பத்துல இருந்துங்க? ஒரு நாட்கள், ரெண்டு நாட்கள், ஒரு மாசம், ரெண்டு மாசம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் கிடையாது. 7 வருடத்திற்கு முன்பாக காணாம போச்சுன்னு சொன்னது 7 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அந்த 7 வருஷமா கிடைக்கல. திடீர்னு அந்த காணாம போன 15 கிலோ வெள்ளி யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுல பாருங்க சார்வாஸ், கடவுளோட பாதுகாவலர்கள் நாங்க தான், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வேஜனா சுகினோ பவந்துன்னு மந்திரம் சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ற ஜீவன்கள் சொல்லிக்கிற இவங்க தான். 7 வருடங்களுக்கு முன்பாக கோவில் இருந்து இவங்க கொள்ளையடிச்ச அந்த 15 கிலோ வெள்ளி பொருட்களை வேற யாரோ கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை கிரியேட் பண்ணி இதே போல 15 கிலோ வெள்ளி மறுபடியும் கடவுளுக்கு வாங்கி வைக்கணும்னு சொல்லி பக்தர்கள் கிட்ட நன்கொடை வாங்கி காசை சேர்த்து 15 கிலோ வெள்ளி எப்படி இருந்து வைக்கிறாங்க தெரியுங்களா? 2014 இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த வெள்ளியை உருக்கி நின்று அவங்க கொள்ளையடிக்கும் போது அதே போல வெள்ளிகள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வெள்ளியை இவங்க கொள்ளையடிச்சு வச்ச வெள்ளியை உருக்கி புதுசா செஞ்சு எடுத்து வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. எப்படிங்க சூப்பரா இல்ல? கடவுளோட பாதுகாவலர்கள் நாங்க தான் அப்படின்னு தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கின்ற இதை போன்ற பாதுகாவலர்கள் என்ன மாதிரி பாதுகாப்பா மாட்டாத வகையில 7 வருஷமா தப்பிச்சிருந்தாங்கன்ட்டு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஏடா திருட்டு பசங்களாடா நீங்க. 7 வருடங்களுக்கு முன்பாக நம்ம எந்த கோவில்ல எந்த சாமிக்கு நம்ம பூசை பண்றோமோ அந்த சாமியோட பொருட்களே திருடி வச்சுன்னு கிட்டத்தட்ட 7 வருஷமா இவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, தூங்கி இருக்கிறாங்க, நிம்மதியா இருந்திருக்காங்க, எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் குற்ற உணர்வு இல்லாம உட்கார்ந்து. இப்போ கடவுள் நம்மளை பார்த்துன்னு அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு அடிப்படையாவே இருந்திருந்தா
அவ்வளவு சுலபமா தைரியமா கோவிலோட பொருட்கள் மீது கை வச்சிருப்பாங்களா? நம்ம கொள்ளையடிப்போம், யார் கண்டுபிடிக்க போறாங்க? சாமியா கண்டுபிடிக்க போது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அதையும் பண்றாங்க. சாமி வந்து நம்மள கேள்வி கேட்க போதா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இதையும் பண்றாங்க. நம்ம போயப்பே அதுதானப்பா. இந்த மாதிரி கோவில்களை பூஜை பண்ணி இருக்கிற அர்ச்சகர்களே சாமிக்கு சொந்தமான பொருளை கொள்ளையடிக்கும் போது மட்டும் உங்க கோவிலோட ஆச்சாரம் கெட்டு போகலீங்களா? அப்ப கெட்டு போகாத ஆச்சாரமா இந்த பெண்மணி உள்ள வரதால கெட்டு போயிட போதே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். கேட்டாக்கா இன்னொரு பொய்யான ஊட்டு, அந்த அம்மா செம்பு திருட வந்தாங்க அதனாலதான் நாங்க அந்த அம்மா விரட்டி அடிச்சோம் அப்படின்ட்டு. நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும், நீங்க எல்லாம் இருக்கும்போது அந்த அம்மா எப்படி திருட வருவாங்க? இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தேதான். என்ன டபுள் மீனிங்ல சொல்றேன் நினைக்கிறீங்களா? சிங்கிள் மீனிங் தான். இவ்வளவு பெரிய பெரிய சார்வார்ட்ஸ் கூட்டமா இருக்கும் போது வெளியிருந்து எப்படிங்க திருடுங்க வருவாங்க? ஒரு உதாரணம் சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பைத்தியகானுக்கு தான் பாக்குறவங்க எல்லாரையும் பைத்தியகான தெரியுமா, அதே போல திருடனுங்களுக்கு தான் பாக்குறவங்க எல்லாரையும் திருடனா தெரியுமா. ஆனா பாருங்க, மனநிலை சரியில்லாதவங்களாவது தான் யாருன்னு தெரியாம இருக்கிறவங்க, ஆனா திருடுறாங்க பாத்தீங்களா. அந்த திருடர்கள் சுயநினைவோடு தாங்கள் என்ன செய்யணும்னு தெரிஞ்சே திருடுறாங்க. சோ கோவிலுக்குள்ளவே வந்துட்டு சாமிக்கு சொந்தமான பொருளை சாமிக்கு முன்னாடியே திருடுற திருடர்களை காட்டிலும் மனநிலை சரியில்லாதவங்க மேலு. அப்புறம் இந்த ஆச்சாரம் கெட்டு போகுது இவங்க எல்லாம் உள்ள வந்தா அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. இவர் யாரும் தெரியுதுங்களா? வேலு. வேல் தூக்கிட்டு போனார் இல்லைங்களா, அந்த வேல் தூக்கிட்டு போன பக்தி மான் தான் பூஜை ரூம்குள்ளவே இதே போல பண்ணாரு. கை கட்டி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. இதே போன்ற பக்தி மான்கள் எல்லாம் கோவிலுக்குள்ள வரும்போது கெட்டு போகாத ஆசாரமா இவங்க எல்லாம் உள்ள வரதால கெட்டு போயிட போதே. இதே போல சம்பவங்கள் இந்த காலத்துல கூட தொடர்ந்து கோவிலுக்குள்ள கடைபிடிக்கின்ற இந்த தீண்டாமை நடக்கும் போது எங்களுக்கு ரெண்டு சந்தேகம் வரும். முதல் சந்தேகம், எங்க எது நடந்தாலும் நான் சொல்றேன், இந்து இளைஞர்களே, இந்துக்களே திரண்டு பாடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களின் ஒற்றுமையை காட்டுங்கள். நாம நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்து மக்களே நடு ரோடுக்கு வாருங்கள், போராடுங்கள், வீதிக்கு வாருங்கள். இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள் தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. அப்படி இப்படின்னு உருட்டுற இந்த உருட்டு கூட்டம்னா வாருங்கள் வீதிக்குன்னு கேக்குறேன். நான் வாருங்கள் வீதிக்கு யார் இவன்? இந்த பெண்மணிக்கு, அதுவும் இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு, இந்து மதத்தைச் சேர்ந்த பாதுகாவலர்களாலேயே இதை போல அநியாய அக்கிரமம் நடக்கும் போது இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொன்ன இந்த உருட்டு கூட்டம் எங்க போய் உருட்டின்னு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு எப்பவுமே சந்தேகமா தான் இருக்கும். இந்துக்கள் அப்படின்னு வரும்போது அந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கிற எல்லா இந்துக்களும் ஒரே இந்துக்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் தான் வராங்களா? இல்ல வடிவேலு ஒரு படத்துல சொன்ன மாதிரி அந்த கருப்பு வேற, இந்த கருப்பு வேற, இந்த கருப்பு வேற, அந்த கருப்பு வேற அப்படின்னு கருப்புக்கு டெபினிஷன் கொடுக்குற மாதிரி இந்த இந்துக்கள் வேற, இந்த இந்துக்கள் வேற அப்படின்ற டெபினிஷன் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதுங்களோ? அந்த மாதிரி டெபினிஷனை பார்த்துட்டு தான் இந்து மத பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பாதுகாவலர்கள் பாதுகாப்புக்காக இறங்குவாங்களோ? நான் சொல்றேன், இந்து இளைஞர்களே, இந்து மதத்துக்கு பாதுகாப்பாகவும் இந்துக்களின் பாதுகாவலர்களாகவும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற இவங்க யாரோட பாதுகாப்புக்காகவும் யாரோட பாதுகாவலர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு? இதை போல இந்து மதத்துல இருக்கிற ஒரு இந்துக்கு அதே இந்து மதத்துல இருக்கிற அதே இந்துக்களால கொடுமை நடக்கும் போது வாய் மூடி மௌனியா இருக்கும் போதே இந்த இந்து மத பாதுகாவலர்களின் லட்சணம் என்னன்னு லட்சணமா தெரியுது. இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணுங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், தெரிஞ்சுக்கணும். இப்ப இதே சம்பவத்தை ஒரு கற்பனைக்கு கற்பனை பண்ணி பாப்போமே. இந்த அம்மா இந்து மதத்துல இருக்கிற ஒரு இந்து, இந்த அம்மா வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க கொடுமை பத்திட்டாங்கன்னா இந்நேரம் கிளம்பி வந்து போராட்டம் பண்ணுற மாட்டாங்க? உண்ணுங்கிறத போராட்டம், ஆச்சு சாரி, உண்ணாவிரத போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், தெருவுல உருட்டுற போராட்டம், இதே போல டிசைன் டிசைனா உருட்டு உருட்டான உருட்ட போராட்டம் பண்ணி உருட்டுருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா இன்னொரு மதத்தால இந்து மதத்துல இருக்கிற இந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு மத பிரச்சனை வச்சு உருட்டிக்கலாம். ஆனா பாருங்க, அந்த அம்மாவும் ஒரு இந்து, அதே போல தீண்டாமையை கடைபிடிச்சு அந்த அம்மாவை தூக்கி வெளியே போட்டவனும் இந்து. இப்ப நீங்க இந்த இடத்துல எந்த விதமான இந்துக்களுக்கு பாதுகாவலர்களாக நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்கன்ற ஒரு பாதுகாப்பான விஷயத்த, அதாவது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயத்த பாதுகாப்பா நீங்க மக்களுக்கு தெளிவா ஒரு போராட்டம் நடத்தி சொல்லுங்க. அப்ப தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா, கோவிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்களா, இல்ல கோவிலுக்கு வெளியே இருந்த சாமி கும்பிடுறவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்களான்ட்டு. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம், இன்னைக்கு இன்னைக்கு நேத்துக்கு நம்ம பண்ணல. புதுசா ஒரு குரல் ஒலிக்குது இல்லைங்களா, இந்தியா இந்துக்களுக்கான நாடு அப்படின்ட்டு. அதை போன்ற குரலை எங்கெந்த யார் ஒலிக்க செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் நல்லா தெரியும். அதை போன்ற குரலுக்கு சொந்தமான ஒரு கட்சி பாஜக, பாஜக, பாஜக. இந்துக்களுக்கு அநியாய அக்கிரமம் நடக்குது, எங்களை ஆட்சியில உட்கார வச்சுக்கா நாங்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் இந்து மதத்துக்கும் நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு கொஞ்சம் கூட வேமா சூசம் இல்லாம
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சியில இல்ல, அதனால நாங்க யாருக்கும் பாதுகாப்பா நிக்க முடியல. எங்களை ஆட்சிக்கு நீங்க வர வச்சீங்கன்னா மொத்த பாதுகாப்புக்கும் நாங்க பொறுப்பு அப்படின்னு மதப்பிரச்சனை தூண்டி விடுற இவர்களை போன்றவர்கள் ஆட்சியில இல்லாததுக்கு முன்னாடியே இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னா தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்பக்கட்டு கட்டுற இதை போன்ற ஆட்கள் உள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த காணொலி பத்தி உங்களுக்கு கத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலியை நான் சந்திப்பேன். நன்றி.